ஸோ மூவி தீம்ஸ் பற்றி நீங்கள் பார்க்க போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற தீம் தான், வேறு லெவலான ஒரு தீம் இது. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஹெச்டி ஸ்பைடர்மேன் வால்பேப்பராக இருக்கட்டும், எக்கச்சக்கமான விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ கிளாக்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேஞ்சே உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஐகான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கில் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரியாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஒரு 3D ஃபீல் கூட வருது. ஸோ ஃபுல்லாக வந்து ஐகான் சேஞ்சஸ் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது ஹெச்டி வால்பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஸ்டேட்டஸ் பாரில் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஐகான்ஸ் சேஞ்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஃப்ரண்ட்ல இருக்க லாக் ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கு, ஒரு கிளாக் விட்ஜெட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, மாடர்ன் கிளாக் விட்ஜெட். ஸோ அடுத்ததாக பார்க்கும் போது தோல் அப்படிங்கிற தீம் தான். ஸோ 3.4 MB தான் வருது. அதே நேரத்தில் இதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டி வால்பேப்பர்ஸ் அண்ட் ஐகான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு ஹெச்டி வால்பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இதோட ஐகான் ஸ்டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி தோதோட மூவியோட ஸ்டைலில் வந்து இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐகான்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சில ஐகான்ஸ் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சேஞ்சஸ் எதுவும் இல்லை, நார்மலான ஸ்டேட்டஸ் பார் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா ஹெச்டியான ஒரு தோதோட வால்பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு மாடர்ன் கிளாக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லாக் ஸ்க்ரீனில். ஸோ மார்வல் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த தீம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு தீம், ஸோ அதுவும் பார்ப்போம். ஸோ இந்த கிளாக்லாம் பார்த்துட்டிங்களா. ஸோ அடுத்து வந்து அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு தீம் தான். ஸோ இதில் எக்கச்சக்கமான சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ 16.8 MB இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் கிளாக் நார்மலான கிளாக் இருக்குது. ஸோ அண்ட் ஹெச்டி வால்பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐகான்ஸும் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் பேஸ்டு தீம் ஸ்டைல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதில் ஸ்டைல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி கிளாக் பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் ரன் ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா. ஸோ அதே நேரத்தில் கீழே இருக்க எல்லா ஐகான்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மாடர்னாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே அவெஞ்சர்ஸோட சிம்பிள் வந்து கீழே ஸ்டேட்டஸ் அந்த இதில் கொடுத்துருக்காங்க, நாச் மாதிரி இருக்க கீழே இதில் நேவிகேஷன் பாரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி அவெஞ்சர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் பாரில் சேஞ்சஸ் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஐகான்ஸ் வந்து ப்ளூ அண்ட் பிளாக் அப்படிங்கிற அவெஞ்சர்ஸ் ஸ்டைலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்குது, மினி அண்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுலேயும் அவெஞ்சர்ஸோட பேக்ரவுண்ட் வந்து இந்த ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறதுக்கு தனியாகவே சேஞ்ச் ஆகுது பேக்ரவுண்டு. ஸோ அதே மாதிரி இதோட செட்டிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் சிம்பிள் கொண்ட ஒரு வால்பேப்பர் பேக்ரவுண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் மெசேஜிங் ஆப் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து டயல் பேட்லேயும் வந்து இதோட சேஞ்சஸ் உங்களுக்கு அப்ளை ஆகுது. அதனால எக்ஸலண்ட்டான ஒரு தீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு அவெஞ்சர்ஸோட போஸ்ட் இருக்குது. ஸோ இதில் எந்த அனிமேஷன்ஸும் இல்லை, நார்மலான போஸ்ட் தான். ஸோ அடுத்தது பிளாக் பேன்தர். ஸோ இந்த மூவிக்கான ஒரு தீம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இது வந்து 9 MB இருக்குது. ஸோ இந்த 9 MB இந்த பேன்தர் தீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி வந்து வால்பேப்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஐகான்ஸில் கொஞ்சம் ஐகான்ஸ் கொடுத்தா சேஞ்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நியான் அண்ட் ப்ளூ பிளாக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஐகான்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. ஸ்டேட்டஸ் பாரில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இல்லை இம்பார்ட்டண்ட்டாக இந்த தீமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதோட லாக் ஸ்கிரீனோட விஜெட் தான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதனால நார்மல் தான். ஸோ லாக் ஸ்கிரீன் விஜெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் உடனே இது மாதிரி உங்களுக்கு அந்த ஐ கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 6 கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஹைடன் ஆப்ஷனில் லாக் ஸ்க்ரீனில் வச்சுருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அதோட எஃபெக்ட் அண்ட் அனிமேஷன்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா சைட்லலாம் க்ளோ ஆகுது டச் பண்ணும்போது. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த லாக் ஸ்க்ரீனுக்காகவே இந்த பிளாக் பேன்தர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டில் இருக்குது, சைடில் ஸ்வைப் பண்ணோன்னே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும் போது என்ன மாதிரியான எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிளாக் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பே மேக்ஸ் V11 அப்படிங்கிறத இந்த மூவியோட போஸ்ட் தான். ஸோ இந்த தீம் பார்த்தீங்கன்னா 21 MB வருது. உண்மையிலேயே சொன்ன போனால் இது ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு தீம். ஸோ வேறு லெவலுக்கான ஒரு ஃபுல் இது கொடுத்துருக்காங்க. கிளாக் விட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒவ்வொரு ஐகான்ஸ்லேயும் அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டஸ் பாரில் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாக் விட்ஜெட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஐகான்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ் பண்ணி ஃபுல்லாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஸ்டேட்டஸ் பார் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷனோட ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஐகான்ஸ் அண்ட் மியூசிக் பிளேயர் கூட உங்களுக்கு அனிமேட் ஆகிருக்கும். இதில் ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு தீம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட அனிமேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் டயல் பேட்லேயும் இதோட அனிமேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்.
லாக் ஸ்க்ரீனில் வேறு லெவலில் உங்களுக்கு அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேமேக்ஸ் அந்த கேரக்டர் வந்து அங்கே லாக் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அதோட அனிமேஷன் ஸ்டைல். ஸோ கண்டிப்பாக இந்த தீம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு சூப்பரான தீம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எம்ஐயுஐ யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய டெக் விஷயங்கள் பார்க்கணும்னா இப்போவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.